பேச்சாளர் தான் இருந்தது. அடுத்து சேவியர் தமிழ் சகா சேவியரை ஏன் பொருளாதாரம் போட்டோம்னா கொரோனா அப்ப நம்ம வசூல் பண்ணோம், ஆனா அது முறையா ஒரு ஒருத்தருக்கும் போய் சேர்றதுக்கு கொரோனாவிலையும் என்ன கொரோனாவில் ரெண்டாவது கொரோனாவில் பீடிக்கப்பட்ட பண்ணது சேவியர் தான். அதனாலதான் அவர் பொருளாதார இன்னும் நிறைய பேர் மேடை ஏறலாம். கலெக்டர் சுகுமார் முதல்ல இந்த ட்ரிப் பொருளாதாரம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு சிறப்பா பண்றோம். அண்ணன் தான் எனக்கு அடுத்து அண்ணன் தான். அந்த விதத்துல மனைவி பொன்மணிக்கும் எம்ஜிஆர் எனக்கு அறிமுகம். நான் கலைஞரோட ரொம்ப பற்றால எம்ஜிஆர் மேல ஒரு பற்றை ஏற்படுத்தினது அண்ணன் மனைவி பொன்மணிக்கு. அண்ணன் தான் பொன்மணிச்சம்மன் மேல இப்படி எல்லாரையும் சொல்லிட்டே போனா நேரத்தை கருதி இப்பதான் யோசனைக்கு வந்தது. நான் இதோட நிறுத்திக்கிறேன். என்ன அடுத்து எல்லாரையும் வரவேற்று நான் அமர்றேன். மற்றவங்களும் பேசட்டும். விஜயும் சிவபாரனும் அருமையா தொகுத்து வழங்குறாங்க, அவங்க தொடர்ந்து வழங்கட்டும். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது எப்படி இது 70 வருஷம் சங்கம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எங்களோட பதிவு பார்த்தீங்கன்னா 2011 தான் இருக்கும். அப்போ எப்படி 70 வருஷம் பாரம்பரியம் மிக்க சம்பவம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து 60வது ஆண்டு மலர் வெளியிட்டோம் நம்ம டி நகரில் தியாகராஜ ஹாலில். அதில் வந்து கமல் சார், மனோரமா மேடம், சிவகுமார் சார் மூணு பேர் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர்கள், இப்போ இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் தெரியும் அவங்க யார் யாருன்னு. அதாவது பேசும் படம் சம்பத், பேசும் படம் சம்பத், ரெண்டார் கை, அப்புறம் நாகை தர்மன், அப்புறம் பிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், அப்புறம் பொம்மை சாரதி. இப்போ இந்த 5 பேரில் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காரு. பொம்மை சாரதி சார் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காரு. அவங்க 5 பேரையும் வந்து எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்து கையொப்பம் இட்டு அப்ளிகேஷன்ஸில் சைன் பண்ணிட்டு அவங்க அந்த மேடையில் இவங்க எல்லாரும் முன்னிலையிலும் நாங்கள் 54 ஆரம்பித்த பாரம்பரியமிக்க சங்கத்தை இவங்க இன்னரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க அதை வந்து முன்னெடுத்து எங்களுடைய பாரம்பரியத்தை இந்த சங்கம் கண்டினியூ பண்ணுதுன்னு உறுதியேத்து உறுதியா சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு அவங்க மேடையில இருந்தவங்க சாட்சி, கலந்துகிட்டவங்க சாட்சி. ஸோ அதனாலதான் நாங்க வந்து 70 வருஷம் பாரம்பரியம் சொல்றோம். அப்படி இருந்ததுனாலதான் 60வது ஆண்டு மலர்ன்னு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் பாராட்ட முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு வெகுமானமும் கொடுத்தோம். ஒருத்தருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சியில. அந்த குடும்பங்கள் அனைத்தும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பவும் கமல் சார் நிறைய ஷேர் பண்ணாரு. அவங்க கூட எல்லாம் நான் வந்து சைக்கிள்ல பின்னாடி உட்காந்து போயிருக்கேன், ராஜோட்ல பின்னாடி உட்காந்து போயிருக்கேன், இவர் எனக்கு தலை என்ன முடி இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சீப் எடுத்து கொடுத்து தலைவாருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் நான் வந்து இவங்க கூட எல்லாம் பயணம் பண்ணிருக்கேன்னு அவருடைய அந்த கதையெல்லாம் சொன்னாரு. சிவகுமார் சார் பேசும் படம் புஸ்தகத்தை வந்து காமிச்சாரு, பொம்மை புஸ்தகத்தை வந்து காமிச்சாரு. இதுலாம் எங்க பேர் ஆர்டிஸ்ட் பேரோட ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா எங்களுக்கு அவ்வளவு பிரபலமா இருக்கும். அந்த மாதிரி பத்திரிகைகள் அவங்க எல்லாம் இங்க கூப்பிட்டு வந்து மதிச்சு மரியாதை கொடுத்து இந்த அளவு வச்சிருக்கீங்கன்னா நீங்க தான் உண்மையான பத்திரிகையாளர் சங்கம், நீங்க தான் அந்த 60 வருஷம் பாரம்பரியத்தை நீங்க மூத்த எடுத்து கொண்டு போறவங்க அப்படின்னு எல்லாரும் அங்கீகரிச்சாங்க. அதனாலதான் அதை நாங்க சொல்றோம். இந்த 54 வந்து யாருன்னா இந்த நான் சொன்ன 5 பேர் மட்டும் இல்லாமல் மாலி சார்லாம் கூட இருந்தாரு, மதிவொளி சண்முகம் இருந்தாங்க, நம்ம ராம்ஜி சார் எல்லாரும். அப்போ மாலி சார் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மதிவொளி சண்முகத்தோட. ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாங்க, மூத்தவர்கள் எல்லாம் எல்லாரும் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் இது. அதை வந்து முதல் 60வது ஆண்டு மலர்ல ரொம்ப அழகா அந்த முதல் போட்டோ 54 எடுக்கப்பட்ட போட்டோ மற்றும் அதுல அந்த பரிசுரமான அந்த விஷயங்கள் மேட்டர் எல்லாமே 60வது ஆண்டு மலர்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா வந்து எதையும் நாங்க பெருமையாக்க சொல்லல அப்படிங்கறது தெரிவிச்சு கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பா இருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்லவும். தீபாவளி வாழ்த்து அனைவருக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. தேர்தல் சந்திச்சுதான் வெளியிடுறோம்.
என்ன சத்தம் என்ன சத்தம் இந்த நேரம் விஜய் வந்து விளக்கம் கொடுத்த மாதிரி முப்பரம் விழா மாதிரி சில எழுத்துப்பு சொப்பு எல்லாம் இருக்கும் நக்கீரன் இங்க வந்திருக்கிறாரு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல கொடுக்கறதுக்காக தான் அதை வந்து திருப்பி உடனடியா வாங்கணும் புத்தகத்தை வெளியிட்டோம் இந்த புத்தகம் வெளியேறது காரணமா எப்போதும் இருக்கிற நடிகர் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அவர்கள் அது மாதிரி கார்த்தி சிவகுமார் அவர்கள் இன்னும் நன்றி இதன் மூலம் நிதி திரட்டிதான் இந்த ஐடியா கூட நாம முன்னெடுத்தது வந்து பெருசா வந்து எதுவும் கேட்க கூடாது ஒரு புத்தகத்தை போட்டுதான் நம்ம நம்பர்களுக்கு நிதி திரட்டணுங்கிறது நம்மளுடைய பாலிசி அதை இன்னைக்கு பலரும் பின்பற்றாங்க நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் சங்கத்தில் என்னை அழைத்ததுக்கு கார்த்திகை அவர்களுக்கும் அத்தனை இருக்கிற உறுப்பினர்களுக்கும் நானும் அதில் ஒரு உறுப்பினர் என்று பெருமையோடு சொல்லி விரும்புகிறேன் என்ன நான் என்ன நான்லாம் மேடை ஏறல என்ன என்னை வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் என்ன இல்லைன்னா நீங்கள் கணியில் குரலில் பேசணும் கடவுள் கொடுத்தது எனக்கு அது மட்டும்தான் கணியில் குரல் அதை நான் இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் எல்லோரும் கேட்பாங்க எப்படி நான் அந்த குரல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னாங்க நான் ஐஸ் வாட்டரோ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டதில்லை கிடைச்சதில்லை சாப்பிட்டதில்லை இப்போ கிடைக்கிறதே சாப்பிடாம இருக்கேன் குரல் என்னுடைய அப்படியே இருக்கணும்னு நானும் என்னுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணணும்னு குரலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறனால இவங்க கணியில் குரல் வச்சுட்டாரு நக்கீரன் முதல்ல தலைவர் வந்தோடனே ரூமில் பார்த்தோடனே ஓ வந்துட்டீங்களா அப்படின்னு மேலேகள் எல்லாம் லுக்கு விட்டார் என்ன எதனால லுக்கு விட்டாருன்னு தெரியல பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி நான் எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 1979 அப்பவே என் கல்யாணத்துல வந்து 20 பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அன்னைக்கு 20 பேர் தான் 4 பிஆர் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க காலத்தின் கட்டாயம் நிறைய பேர் யூடியூப் அதெல்லாம் வந்துட்டாங்க என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு வந்து நான் பிரஸ் மீட் வச்சிருந்தேன் வச்சிருந்தேன்னா பிரஸ் மீட் ஆல்ரெடி இருந்ததுல நான் ஒரு 15 நிமிஷம் எடுத்திருக்கேன் என்ன கேட்ட கேள்வி எல்லாம் திணற அடிச்சிட்டாங்க சந்தோஷமான கேள்விதான் ஆனா திறன் அடிச்சிட்டாங்க அதனால பத்திரிகைக்காரர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து நான் என்ன சொன்னாலும் யாரும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி பத்திரிகைக்காரர் நான் வந்து அவ்வளவு உரிமையோட அவங்களோட பேசி இன்னைக்கு இருக்க அன்னைக்கு இருந்த இன்னைக்கு இன்னும் கண்டினியூ ஆகுவேன் கார்த்தி கூட வரும்போது வந்து அண்ணா அப்படின்னாரு அண்ணா என்னன்னா கொஞ்சம் பார்த்து பேசுன்னு அர்த்தம் நான் போன்ல அவர் பேசும்போதே ஒரு வேற மாதிரிதான் பேசுவேன் அது எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து சந்தோஷமான வார்த்தையா பட்டுது அதை எப்படியே கண்டினியூ பண்றதுல எனக்கும் சந்தோஷம் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க பத்திரிகைக்காரர்கள் வந்து நான் எப்பவுமே நான் எனக்கு எந்த தனி பெருமையே எனக்கு அவசியமே இல்லை நான் வந்து உழைச்சி 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 மேல வந்தேன் அது அப்படியே பத்திரிகைக்காரர் பார்த்துட்டு இருந்தாங்க நான் மினி ஆனந்த் தியேட்டர்ல இருக்கும் போது அலையோசை மணின்னு இருந்தாரு என்ன யார் இந்த கல்யாணின்னு போட்டாரு என் பேர் கல்யாணம் அப்ப யார் இந்த கல்யாணின்னு போட்டாதான் அது அந்த அந்த கிளாஸ் பார்ப்பாங்க படிச்சு பார்க்கும்போது என்னை பத்தி தான் இருந்தது அது மாதிரி நிறைய பேர் என்னை பத்தி பல விதமா எழுதியிருக்காங்க என்னை பத்தி பெருமையாடா எழுதியிருக்காங்க தவிர யாரும் என்ன தவறா எழுதவே இல்லை ஏன்னா தவறா நான் நடந்துக்கவே இல்லை அதனால அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எது சொன்னாலும் நான் பத்திரிகைக்கு வந்து வெட்டியே கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து புதுசா வந்திருக்காங்க அவங்களோட நான் ஜாயின் ஆகணுன்றதெல்லாம் இல்லை நான் எப்பவுமே எல்லாரோடையும் ஜாயின் ஆகிடுவேன் பத்திரிகை வந்து எனக்கு வந்து பெரிய பலம் என்ன நான் என்னோட கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 மணிக்கு நான் வந்து கல்யாண நாள் அன்னைக்கு தியேட்டர் போயிட்டேன் ராத்திரி 9 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு இன் பிட்வீன் அந்த நேரத்துல என் மனைவி அன்னைக்கு இருந்தவ என்னுடைய கட்டிங்ஸ் தான் பேப்பர்ல இருந்தது பார்த்தாங்க அது ஒரு பெருமையா நினைச்சு இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு ஒரு அழகான ஒரு விழாக்கு என்ன அழைத்ததற்காக டெல்லி சருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் பத்திரிகையாளர்கள் உங்களோட ஒவ்வொரு வரிகளும் தான் எங்களை மாதிரி இருக்க ஆக்ட்ரஸ் ஆக்டர்
எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றையில கூட்டிட்டு போகுது உங்களோட வரிகள், நீங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட். அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்ன பேசினாலும் தெரியல. அண்ட் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. உங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்த பொதுவான ஒரு ஃபங்க்ஷன்ல ஜென்ரலாவே பெரியவர்களுக்கும் சீனியர்ஸ்க்கும் எல்லாம் சொல்லுவோம். பயத்திக்கிட்டு முழுமையாவே அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறதும் சரி, மேடையில் உட்கார்ந்துருக்கிறதும் சரி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எங்க பயணத்துக்கு என்னதான் வண்டி ஓடணும்னா அதுக்கு ஃபியூவல் தேவை. அந்த ஃபியூவல் நீங்க தான். பத்திரிகைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தோட சின்ன உதாரணம் இன்னைக்கு இந்த விழாக்கு இன்வைட் பண்ண விதமே சரி. இன்ஃபேக்ட் கார்த்திக் அண்ணா, நான் வேற என்னோட வரப்போற ஒரு படத்தோட ஒரு ஸ்கிரீனிங்ல இருந்தோம், இன்டர்வல் பிளாக்ல வெளியில வந்திருந்தேன். ஒரு ஃபோன் பேசுறப்ப நம்ம கார்த்திக் அண்ணா பைக்ல போயிட்டு இருந்தாரு. அப்படியே யூ டர்ன் எடுத்துட்டு, இந்த ஃபங்க்ஷன் 3:30 நீங்க வரீங்க, ஆனா நான் டிநகர்ல வேற ஒரு டப்பிங் இருக்கு, நான் போறேன், நீங்க வரீங்க. பத்திரிகைக்கு இருக்கிற சக்தி நம்ம நோன்னு சொல்ல முடியாது, வந்து நிற்போம். பட் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறப்ப ஜெனரலி ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா தெரிஞ்ச முகங்கள், எல்லாருமே நண்பர்களை மீட் பண்ற மகிழ்ச்சி இருக்கு. சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம்னு இருக்கும்போது நானும் சினிமாக்காரன் தான், சினிமா தனம் இல்லாத ஒரு சினிமாக்காரன் தான். என்னதான் அவர் சொல்லும்போது சென்னை திரையில இப்போ ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு ஜெர்னி, பட் அது பேரலா போகுது. முருகா பிடிச்சிருக்கு, கோழி கோது, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், ஆர் யூ ஓகே பேபி, ஒரு ஆல்மோஸ்ட் 25 படங்கள் மாய புத்தகம் சமீபத்துல வந்தது. என்னன்னா முருகா பிடிச்சிருக்கு, கோழி கோது, என்ன நமக்கு அடையாளமா கொடுத்து முருகா அசோக் பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். சினிமாவோட ஒரு சினாரியோ கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேல சேஞ்ச் ஆச்சு, ஓடிடி பூம் எல்லாம் ஆன பிறகு. ஸோ பல படங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற அந்த சின்ன திரையில தான் பாக்குறோம். ஸோ அது திரை வந்து அந்த பிளாட்ஃபார்மோட தரத்தை சொல்லலை, அந்த சைஸை மட்டும்தான் சொல்லுது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு படம் பார்க்கும்போது 1500 ரூபா செலவு பண்ணும்போது அது ஒரு பாகுபலியோ ஒரு ட்ரிபிளாருக்கோ போயிடலாம். ஒரு மாடரேட் பட்ஜெட் நல்ல கதைக்கு பார்க்கும்போது சரிடா அதை டிவியில் வந்தப்போ ஓடிடியில் வரப்போ பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தியேட்டருக்கு வருது கொஞ்சம் தாமதம் ஆகுறப்ப முதல்ல அவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் நம்ம நுழைஞ்சிடலாம்னு இந்த ஒரு பேரலான ஒரு முயற்சி. கூடவே சினிமாவோட பயணமும் ஆனாதான் இருக்கு. ஸோ டெலிவிஷன் இஸ் ஜஸ்ட் பேரலல், வேற மீடியம் மூலமா மக்கள்கிட்ட போய் சேரலாங்கிற ஒரு பேரலான பிளாட்ஃபார்ம். உங்க பேர் கேட்டது, அது பேர் மௌனம் பேசியதேன்னு. ஷூட் எல்லாம் படி முடிச்சு ஆன் கோயிங், பட் அது 4ஆம் தேதி தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. மற்றபடி ஆஸ் ஆல்வேஸ் நான் சொல்றது, நம்மளோட உழைப்பு ஒரு சைட்ல இருக்கும், பட் அது ப்ராப்பரா ஆடியன்ஸ்ட போய் சேரணும், ப்ராப்பரா அது அதுக்கு முழுமை அமையணும்னா உங்களுடைய எழுத்து, உங்களுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் என்றென்றும் தேவை. அந்த அந்த விழால இன்னைக்கு இந்த மேடையில பல பெரியவங்க, ராம்ஜி ஐயா உட்பட, அபார்ட் ஃப்ரம் நக்கீரன் ஐயா, இந்த இந்த அசோசியேஷனுக்கு யாரெல்லாம் செயலாளர், பொருளாளரா, தலைவரெல்லாம் இருக்காங்கன்னு இன்னைக்கு டெசிக்னேஷன்ஸா இன்னைக்குதான் எனக்கு தெரிய வருது. கூட மக்க அங்க ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதே நிறைய நண்பர்கள் பார்த்து அப்பப்ப ஹாய்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சந்தோஷம், இட்ஸ் லைக் பீங் பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஈவென்ட். இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பல சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், பிளெஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. சிபிஎஸ் சினிமா பத்திரிகையாளர் சங்கம் 30வது விழா. அந்த பெரும் மாத்தி போட்டு அதுக்கு அர்த்தத்தை சொன்னாங்க, சமாச்சு தலைவர்களை, முக்கியமா சீனியர் கல்யாண்ஜி, ராம்ஜி, நெல்லை சுந்தரராஜன் சீனியர் இருக்காங்க நினைக்கிறேன். நம்ம கூட பயணிச்சவங்க வளர்ந்தவன், கூட பணியாற்றுனா இது வந்து நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்,
உங்களுக்கு 70 வருஷம் நான் கூட உட்கார்ந்துட்டு அதை யோசிச்சேன். ரிஜிஸ்டர்டு 2011 போட்டிருக்கு. சின்ஸ் 1954 எங்கே இடிக்குத அப்படின்னு பாருங்க. அது இது ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை தலைவர் அவர் நல்லாவே கொடுத்தார். அது ஆரம்பிச்சதுல ஒருத்தர் பிறகுடைய அப்பான்னு சொன்னாங்க, ராவணன். ராவணன் எனக்கு தெரியும், பெரிய எல்லாரையும் சேர்த்து வச்சு தேர்தல் ராமியன் விவரம் கேட்டுட்டேன். இந்த புதிய காலத்தை சேர்த்து வச்சு இவங்களுக்கு தீபாவளியை வந்து மனசுல வச்சு இத்தனை ஐட்டங்களை அவங்களுக்கு சேர்த்துல அதுக்கே மனசு வேணும். அதுக்காக இந்த சங்கத்துக்காரங்க அனைத்து பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வருவாங்க. 30 நிலா 3 நிலா பரிசு மலர் எனக்காக முயற்சி எடுத்து அதை ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம் தானே. ஏன்னா உனக்கு தேவை போட்டா தானே எடுத்து நக்கீரன் என்ன செய்யணும்னு ஏதாவது சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம்.
இந்த வாய்ப்புக்கு நன்றி. Alan, blue color wine. Blue color. Sweet at the top. Today, I have the